Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பிஎஃப்எஸ்சி பிடெக் பிபிஏ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் 23-24 எவ்வளோ இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் யூஜி அட்மிஷன் 22-23க்கானது. கோர்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பிஎஃப்எஸ்சி பிடெக் பிபிஏ பி ஒகேஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களோட கட் ஆஃப் மார்க்கு கோர்ஸ் வைஸும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்கு இதுலேருந்து ரிட்டர்ன் சேஞ்சஸ் இருக்கலாம், ஒன்னா டூ மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால் டிகிரீஸ் ஆகலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சிக்கு வந்து 191 ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு வந்து 187 ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு வந்து 182 ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 182 ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 177 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம பார்த்துக்கிறது ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் 22-23க்கானது, லாஸ்ட் இயரோடது. இதில் வந்து 23-24க்கு 102 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிகிரீஸ் ஆகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் மார்க்கு. கோர்ஸ் வைஸும் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கட் ஆஃப் மார்க்கு, எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் யூஜி அட்மிஷன் 22-23க்கானது. இது கோர்ஸ் வைஸும் கொடுத்துருக்காங்க, எந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு எந்த கோர்ஸுக்கு. இது லாஸ்ட் இயரோட கம்பேரிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கும் செகண்ட் கவுன்சிலிங்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 186 ஸ்டார்ட் ஆகுது ஓசிக்கு, செகண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 181 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த இயர் வந்து 102 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரீஸ் ஆகலாம். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் யூஜி அட்மிஷன் 22-23க்கானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் 4 கோர்சஸ் தான் இருக்குது தேர்ட் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. பார்த்தீங்கன்னா ஓசி எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு 179 ஸ்டார்ட் ஆகுது செல்ஃப் சப்போர்ட்டுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்சஸ்க்கு. பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 170, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 169. என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் தான் இருக்குது. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 170 ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 140 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் யூஜி அட்மிஷன் டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியோடது, லாஸ்ட் இயரோடது. இதுலேருந்து 102 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரீஸ் ஆகலாம் இந்த இயருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆன்லைன் கவுன்சிலிங் யூஜி அட்மிஷன் 22-23க்கானது தான். ஓசி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர்த் ஆன்லைன் கவுன்சிலிங்னா, பிசிக்கு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 165 ஸ்டார்ட் ஆகுது பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது இதில் அவைலபிலிட்டி ஃபோர்த் ஆன்லைன் கவுன்சிலிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் யூஜி அட்மிஷன் 22-23க்கானது தான், செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் தான் இருக்குது பிஎஃப்எஸ்சி. இதில் வந்து பிடெக் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் தான் இருக்குது. ஏதாவது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, அவரோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, ஓசிக்கு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு எஸ்சிஏக்கு எம்பிசிக்கு எவ்வளோ. இதுதான் வந்து மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து லாஸ்ட் இயரோடது 22-23க்கானது. 23-24க்கு 102 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.